சென்னை ராணுவ பயிற்சி அகாடமியில் நடைபெற்ற இளம் அதிகாரிகளின் ஜிம்னாஸ்டிக்ஸ், களரி, தற்காப்பு கலை சாகசங்கள் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. சென்னையில் உள்ள இந்திய ராணுவத்தின் அதிகாரிகள் பயிற்சி அகாடமியில் ஓடிஏ பயிற்சி நிறைவு செய்யும் இளம் ராணுவ அதிகாரிகள் தங்களது திறமைகளை வெளிப்படுத்தும் வகையில் பல்வேறு சாகச நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. 118வது குறுகிய கால சேவைக்குழு, பெண்களுக்கான 32வது குறுகிய கால சேவைக்குழு உட்பட பல்வேறு பிரிவுகளைச் சேர்ந்தவர்கள் இந்நிகழ்வில் பங்கேற்றனர். நாளை நடைபெறவுள்ள தேர்ச்சி அணிவகுப்பிற்கு முன்னோட்டமாக இந்த சாகச காட்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டன. ஓடிஏ கமாண்டன்ட் லெப்டினன்ட் ஜெனரல் மைக்கேல் ஏஜே பெர்னாண்டஸ் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சி ஜிம்னாஸ்டிக்ஸ் காட்சியுடன் தொடங்கியது. இது ராணுவத்தின் உடல் தகுதி முக்கியத்துவத்தை வெளிப்படுத்தியது. தொடர்ந்து மெய்சிலிர்க்க வைக்கும் தற்காப்பு கலைகள் காண்பிக்கப்பட்டன. ராணுவ இசைக்குழுவின் உள்ளங்கவர் இசையுடன் கூடிய அணிவகுப்பு பார்வையாளர்களை கவர்ந்தது. களரி பயிற்சி நிகழ்வில் தற்காப்பு, இசை மற்றும் உடல் திறனின் அற்புதமான கலவையை வெளிப்படுத்தினர். குதிரை ஏற்ற நிகழ்வில் அதிகாரிகள் மற்றும் குதிரைகளின் ஒருங்கிணைந்த செயல்பாடு அனைவரையும் வியப்பில் ஆழ்த்தியது. ஏரோ மாடல் கண்காட்சியில் வான்வழி பாதுகாப்பு உத்திகள், புதுமையான அணுகுமுறைகள் காட்சிப்படுத்தப்பட்டன. நெருக்கமான போர் சூழல் மற்றும் அதனை எதிர்கொள்ளும் யுக்திகள் ஆகியவற்றை சித்தரித்த காட்சி உண்மையான போர் சூழலுக்கே பார்வையாளர்களை அழைத்துச் சென்றது. நாளை நடைபெறும் பயிற்சி நிறைவு அணிவகுப்பிற்கு பிறகு இந்த இளம் அதிகாரிகள் ராணுவத்தில் முறையாக இணைவர் என்பது குறிப்பிடத்தக்கது.